Hi friends, welcome to Leafy Kitchen. இன்னைக்கு ஸ்பெஷல் ரெசிபி 10 நிமிஷத்துல ஈஸியா பண்ணக்கூடிய ஆனியன் கட்லெட்ஸ். இது ரொம்பவே ஈஸியா பண்ண முடியும். ஆனியன் பக்கோடா, ஆனியன் சமோசா, ஆனியன் பஜ்ஜி இது எல்லாத்த விட இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஜூஸும் நம்ம இதுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈவனா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அரை கப் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம இதுல ரவை சேர்த்துக்கிறதுனால இந்த அளவு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்ப ரவை நல்லா ஊறிடுச்சு. இதுல ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நீளமா நறுக்கினது சேர்த்துக்கணும், அப்புறம் கேப்சிகம் நீல நீளமா நறுக்கினது சேர்த்துக்கோங்க, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பொடிய நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இத கட்லெட் ஷேப்ல போட்டு எடுக்கலாம். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. மூடி போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா வெந்துடும். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு கெடுதலும் கிடையாது. மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுக்கோங்க. நல்லா சுட சுட கிறிஸ்பியா ஆனியன் கட்லெட்ஸ் இப்போ ரெடி. டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ணுங்க, கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. லீஃபி கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.